ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முஸ்லீம் ஸ்பெஷல் ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம வீட்லேயே ஆரோக்கியமாக செய்யலாம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 1.5 லிட்டர் ஃபுல் க்ரீம்டு மில்க், அதாவது நல்லா வெண்ணெய் எடுக்காத பாலை எடுத்துக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா கஸ்டர்ட் பவுடர், இது நம்மளுக்கு நிறைய ஷாப்ஸில் கிடைக்கும். அப்புறம் தேவையான அளவு அந்த கஸ்டர்டை கரைக்கிறதுக்கான தண்ணி, அதுக்கப்புறமா நம்மளுக்கு சுகர். அது வந்து நான் பார்த்திங்கன்னா இந்த டீ டம்ளர் சொல்லுவாங்களே, அதில் நான் 2 கப் டீ டம்ளர் எடுத்திருக்கேன். அப்புறம் தேவையான பழங்கள் பார்த்துடலாம். பழுத்த மாம்பழம், நல்லா ஆப்பிள், ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள்ஸ் 2 எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திராட்சைகள், அதாவது நான் இப்போதைக்கு பச்சை திராட்சை எடுத்துருக்கேன். நீங்கள் தேவைன்னா கருப்பு திராட்சையும் எடுத்துக்கலாம், கலர் காம்பினேஷன் அழகாக இருக்கும். இந்த மாதிரி மாதுளை விதைகள். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதுக்கு நல்ல பச்சை வாழைப்பழம், இதுதான் நம்மள டேஸ்ட்டு சேர்க்கும். அதுக்கப்புறம் சப்போட்டா, இது பார்த்திங்கன்னா வாட்டர்மெலான், அதாவது தர்பூசணி கடைசியில் தான் நம்ம சேர்க்க போகிறோம். அப்புறம் பைனாப்பிள், நீங்கள் விருப்பப்பட்ட பழங்களும் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் தண்ணி விடாத பழங்கள் நீங்கள் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ முதல்ல நம்ம வந்து இந்த பாலை வந்து கொஞ்சம் கூட தண்ணியே ஊற்றாமல் நல்லா காய்ச்ச போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பக்கம் இந்த கஸ்டர்ட் பவுடர், நான் இன்றைக்கி 9லேருந்து ஒரு 10 டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரை எடுத்திருக்கேன். அந்த பவுடரை நீங்கள் நல்லா தண்ணி விட்டு கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் நீங்கள் நல்லா கரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நீங்கள் கரைச்சிக்க போகிறீங்க. நீங்கள் கரைக்கும் போது நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சிக்கணும். நீங்கள் இது அப்படியே கெட்டி ஆகிடும், அதனால் நீங்கள் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கணும். நீங்கள் முதல் முறை இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பல ஆரோக்கியமான உணவு வகைகள் நான் கொடுத்துருக்கேன் லிங்க், அதை நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். நதுஸ் கிச்சனை முதல் முறை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம கஸ்டர்டை நல்லா கரைச்சிட்டு அந்த பவுலில் நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். மீன்வைல் நம்மளுக்கு பால் அந்த பக்கம் கொதிச்சுட்டு இருக்கு இல்லையா, அதையும் நம்ம பார்த்துட்டே இருக்கணும், பொங்கிடக்கூடாது. ஸோ பாருங்கள், கொஞ்சம் கூட ஒரு சின்ன கட்டி கூட இருக்கக்கூடாது. 2 கிளாஸ் சர்க்கரை சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இது வந்து என்னுடைய டேஸ்ட்டுக்கு நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட் பார்த்துக்கிட்டு நீங்கள் சர்க்கரையும் கூட்டிக்கலாம். ஆனால் இந்த 2 கிளாஸுங்கிறதே வந்து கரெக்டான அளவு தான், ஏன்னா பழங்கள்லையும் அதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு சுகர் கண்டென்ட் இருக்கும். பாருங்கள், பால் கொதிச்சு வருது, ஆனால் நீங்கள் இதுக்குள்ளேயே நீங்கள் சேர்க்கக்கூடாது. நல்லா அந்த பாலோடைய வாசனை வந்து போகணும், அந்த பால் வாசனை இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கரண்டி எலை கலக்கி விட்டுகிட்டே இருங்க, அப்போ தான் பொங்காமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா பால் கொதிச்சு பொங்கி வரும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு சுண்டுன்னு கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிட்டே ஆட் பண்ணிடாதீங்க. மீன்வேல் நீங்கள் ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கீங்களா, இங்கே பாருங்கள் அடியில் பவுடர்லாம் நின்றுடுச்சு. நம்ம சக்கரை கலந்ததுக்கப்புறம் உடனே கஸ்டர்ட் தான் கலக்க போகிறோம், அதனால் இதை அடிக்கடிக்கு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக போய் கீழே நின்றுடுச்சுன்னு பாருங்கள். ஸோ நம்ம ஊற்றும் போது அப்புறம் வெறும் தண்ணி வந்துடும், நம்ம கைவிடாமல் வேற கலக்கணும். ஸோ இந்த முதல்ல சர்க்கரையை வந்து அந்த கொதிக்கிற பாலில் நம்ம போட போகிறோம். போட்டுட்டு நல்லா அந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் இந்த மாதிரி கரண்டி இலை இதுக்கு மேலே நீங்கள் கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கிறது தான் நம்மளோட ஒரே வேலை. ஸோ நம்ம அப்போ தானே சுவையானதான ஒரு கஸ்டர்ட் சாப்பிட முடியும். ஸோ பாருங்கள், நான் சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா நான் ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கேன் அந்த கஸ்டர்ட் மிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை மெல்ல ஒரு பக்கம் ஊற்றிக்கிட்டே இன்னொன்று ஒரு கையால் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே வரேன். இது டக்குன்னு நல்லா கெட்டி ஆகிடும், அதனால் நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுப்பு கண்டிப்பாக சிம்மில் தான் இருக்கணும். ஸோ சர்க்கரை கரையும் போதும் சரி, கஸ்டர்ட் கரையும் போதும் சரி, அது வரைக்கும் அடுப்பில் சிம்லே வச்சுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டே வரும்போது உங்களுக்கு அப்படியே கெட்டித்தன்மை வந்துகிட்டே இருக்கும், அதனால் நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்ல பாய்லிங் மில்க்குன்றதால இந்த கஸ்டர்ட் வந்து அதிலே வேகணும். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு நான் ஓரளவுக்கு மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா தான் நான் கொஞ்சம் ஃப்ளேமை வந்து அதிகப்படுத்துகிறேன். இப்போ வரைக்கும் சிம்மில் தான் இருக்குது, நான் இன்னும் கொஞ்சம் கலந்து கொஞ்சம் டெக்ஸ்சர் மாறும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது நல்லது. நான் ஹை ஃப்ளேமில் இப்போ தான் மாற்றியிருக்கேன் பாருங்கள். ஸோ நல்லா அப்பையும் நீங்கள் கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் திக்காகணும், ஏன்னா நம்ம வந்து ஃபுல் க்ரீம் மில்க் ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, அதோடைய அந்த வெண்ணெய் இந்த கஸ்டர்ட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் நான் அந்த பப்பிள்ஸ் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் கரண்டியில் கலக்காமல் இருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி கலக்காமல் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பபிள்ஸ் வந்து அதோடைய வாசனை வந்து அப்படியே உங்களுக்கு மனம் வந்து உங்களுக்கு சுண்டி ஈர்க்கும். நீங்கள் இதோட கூட நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், சர்வ் பண்ணின்னு கூட தோணும். நல்லா இந்த அளவுக்கு
கலந்து விட்டுட்டே வரும்போது ஒரு திக் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா அடுப்புலேருந்து இறக்கிட்டு ஃபேன் காற்றுல நம்ம நல்லா ஆற வைக்க போகிறோம். அந்த ஆறுனதை நான் வந்து ஒரு 3-4 மணி நேரம் ஆறுனதுக்கப்புறமா ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காகிடுச்சின்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு திக்காக வந்ததுக்கப்புறம் இந்த இதுக்குள்ளேயே நீங்கள் எல்லா பழங்களையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் கலர் மாறுற பொருட்களை நீங்கள் பாருங்கள், என்னோடய ஆப்பிள் நான் இப்போ தான் கட் பண்ண, இருந்தாலும் கலர் பாருங்கள் லைட்டாக மாறிடுச்சு. இதை நீங்கள் கடைசியில் கட் பண்ணி ஆட் பண்ணுறதும் ரொம்ப நல்லது. ஸோ இதில் நீர் விடுற பழங்களை தவிர மற்ற பழங்கள் எல்லாமே நீங்கள் இப்பயே கலந்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வெறும் க்ரீன் கிரேப்ஸ் எடுத்திருக்கேன், நீங்கள் கருப்பு திராட்சை எடுத்துக்கலாம். நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, அது கலர் பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா பல ஆரோக்கியமான விஷயங்கள் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கலர்னால் பார்த்து தான் சாப்பிடுவாங்க. பாருங்கள் சுவை மிக்க இந்த மாம்பழத்தையும் நான் இப்போ இதில் சேர்க்குறேன். இந்த மாதிரி ஒரு ஒரு பழங்களை நம்ம சேர்த்துக்கிட்டே வரும். பாருங்கள் சப்போட்டா நம்ம பிள்ளைங்களுக்கு அப்படியே கொடுத்தா பாதி பிள்ளைங்க சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு விஷயத்தில் நம்ம சேர்த்து கொடுக்கும்போது அவங்களுக்கே தெரியாமல் நம்ம ஆரோக்கியத்தை அவங்க உடம்புல சேர்க்குறோன்னு அர்த்தம். ஸோ கலர்ஃபுல்லாக இருக்கிற இந்த போமோகிரானேட் விதைகள் இதையும் நம்ம கலந்துக்கிறோம். வாழைப்பழம், பச்சை வாழைப்பழம் தான் இதோட நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ முதல்ல இதை நம்ம ஒரு மிக்ஸ் நல்லா கொடுத்துட்டு நம்ம இதை வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ண போகிறோம் ஒரு 1/2 hour, அதாவது சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி. ஆனால் தண்ணீர் விடுற காய்கறியில் இதை கண்டிப்பாக பழங்களை நீங்கள் இதில் சேர்க்கக்கூடாது. பாருங்கள் இந்த மாதிரி ஒரு 1/2 hour கழிச்சுட்டு நம்ம சில்னஸாக தான் சர்வ் பண்ணணும். நம்ம நிறைய முஸ்லீம் கல்யாணத்துலலாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ நீங்கள் தண்ணீர் விடுற பழங்கள் நீங்கள் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த டைமில், அதாவது சர்வ் பண்ணுற பவுலில் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி சர்வ் பண்ணும்போது நீங்கள் சேர்த்துக்கலாம். அதாவது நான் சொன்ன மாதிரி தர்பூஸ், கிர்னி பழம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் சர்வ் பண்ணுற பவுலில் இந்த மாதிரி சுவையான ஆரோக்கியமான ரொம்ப டேஸ்டான எல்லா ஃபைபர்ஸும் இருக்கிற ஃப்ரூட்ஸும் ஒன்றா நம்ம சாப்பிட போகிறோம். ஆரோக்கியமாக இருங்க, ஹாப்பியாகவும் இருங்க. இங்கே பாருங்கள் டெக்கரேஷன்ஸ்க்காக நான் இந்த மாதிரி பழங்கள் எல்லாமும் மேலே வைக்கிறேன். இதெல்லாம் உங்களுடைய க்ரியேட்டிவ்னஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நதுஸ் கிச்சன். நன்றி, வணக்கம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க, பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான உணவை நீங்கள் ஷேர் பண்ணி வீட்லேயே இதுக்கு மேலே நீங்கள் செய்து சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.